வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்து பல விதமான கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். வணக்கம். இப்ப இருக்க காலகட்டத்தில் லைட்டா ஒரு மூச்சுத்திணறல் இருக்கு அப்படின்னாலே ஒரு பெருவிதமான பயம் வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு நாற்பட்டு இந்த இரும்பல் இருக்கும், அதே போல இந்த மூச்சுத்திணறல் அடிக்கடி ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் வந்து பல பேர் சிஓபிடி இருக்குன்னு சொன்னாலும் ஒரு விதமான பயம் இப்ப இருக்க காலகட்டத்தில் அதிகப்படியா இருக்கு. இந்த சிஓபிடி எதனால ஏற்படுது? இந்த சிஓபிடியை பிற நோய்களோட எப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் மேம்? கண்டிப்பாக இன்றைய கால சூழ்நிலையில வந்து பிராங்கியல் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நுரையீரல வரக்கூடிய ஆஸ்துமா நோய் இருப்பதை விட இந்த சிஓபிடி நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், யூஸ்வலாக வந்து க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் சொல்லுவாங்க, அதுதான் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த சென்னை, மும்பை அது மாதிரி மாநகரங்களில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்மோக்கோ இல்லை டஸ்ட்டோ அந்த மாதிரி வெளியே வரக்கூடிய ஃபேக்டரிஸ்லையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நார்மலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நுரையீரல் நம்ம ஒரு காற்று நம்ம சுவாசிக்கிறோம், காற்று சுவாசித்து அது மூக்கின் வழியாக போய் அதுக்கடுத்து வின் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மூச்சு சுவாசக்குழாய் இருக்கும், அதில் போயிட்டு நிறைய கிளைகள் ஆட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காற்று வந்து காற்று அறைகள் இருக்கும், சின்ன சின்ன பேக் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அதுலேருந்து என்னென்னா ரத்த நாளங்கள் நிறைய அதில் இருக்கும். ஸோ அந்த ரத்த நாளங்கள் வழியாக ரத்தத்தின் வழியாக ஆக்சிஜன் உடம்பில் இருக்க எல்லா செல்களுக்கும் எடுத்துகிட்டு போகும், அதுதான் நார்மலான ஒரு விஷயம். ஆனால் இந்த சிஓபிடியில் என்ன ஆகும் அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் கேட்ட மாதிரி யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னா, யார் வந்து ரொம்ப க்ரானிக்காக ஸ்மோக் பண்ணுறவங்க, அதிகமாக புகைப்பிடிப்பவர்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் எடுக்கிறவங்க, ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு ஏன் சிஓபிடி வருது அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி டஸ்ட் அதிகமாக ரொம்ப வந்து பைக்லேயே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம், சிட்டிக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அப்போ வந்து அந்த வாகனங்களில் இருக்க வேண்டிய புகைகளை வந்து நம்ம உள்ளிழுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது, அவங்களுக்கும் இது அதிகமாக வரும். முன்னாடி ரொம்ப சிஓபிடி யாருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விறகு எரிப்பவர்களுக்கு, விறகு எரித்து சமையல் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து வரும். அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, விறகு எரித்து சமையல் செய்கிறது அவ்வளோ ஒரு கெடுதலான விஷயம் இல்லை, விறகு எரிப்பதற்கு சமையலுக்கென்று தனி விறகுகள் இருக்குது, அது இல்லாமல் சில விறகுகளை வச்சு சிலது தேவையில்லாத புகைகளை வந்து வெளியிடும். ஸோ அந்த மாதிரி புகைகளை அதிகமாக புகை எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஓபிடி வந்து வரும். அதே மாதிரி சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெனரிக் சேஞ்சஸ், நம்மள அந்த ஜீன் இருக்குது பார்த்திங்களா, அதில் சேஞ்சஸ் இருக்கும், அதில் சேஞ்ச் ஏற்பட்டு ஆன்டி அல்ஃபா 1 ட்ரிப்சின் அப்படிங்கிற ஒரு புரதம் வந்து குறைபாடு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த சிஓபிடியில் என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த மூச்சுக்குழாய், அது மாதிரி அந்த மூச்சுக்குழாய்கள்லேருந்து சின்ன சின்ன அந்த குழாய்கள் போகுது பார்த்திங்களா, அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அதோட விட்டம் வந்து என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ள இன்ஃப்ளமேஷன், தாமிதம் ஏற்பட்டு இந்த உள்ள வெளியிலேருந்து இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ளே போகிறப்ப அவங்களுக்கு அந்த தாமிதம் ஏற்பட்டு, நம்ம முன்னாடியே பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், உள்ள சளிச்சவு மாதிரி ஒரு விஷயம். ஸோ அது என்ன செய்யும்னா சுற்றி அது வந்து படர்ந்து போய் அந்த சுவாசக்குழாயோட அந்த விட்டம் வந்து குறைஞ்சி போயிடும். ரொம்ப நேரோவாக இருக்கிறப்ப அவங்களுக்கு உள்ளேயும் காற்று அவ்வளோவா இழுக்க முடியாது, அது மாதிரி உடலில் இருந்து வெளியவும் காற்று அவ்வளோவா வெளி செல்ல முடியாது. இந்த நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே காற்று அறை ஏர் சேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி நம்ம படங்கள்லாம் பார்க்குறப்ப அந்த ஹார்ட் வந்து சுருங்கி விரியுமோ அதே மாதிரி தன்மை இந்த நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று அறைகளுக்கும் உண்டு, ஒரு எலாஸ்டிசிட்டி உண்டு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே வந்து விரிந்த தன்மையிலேயே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா உள்ளே போகிற காற்று அப்படியே அந்த காற்றறைகளில் வந்து தங்கி போயிடும், தங்கி போயிட்டு அதிலிருந்து அடுத்து இரத்த குழாய்களுக்கும் போகாது, வெளியவும் போக முடியாது. ஸோ லேட்டரான ஸ்டேஜில் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும், இதுதான் இந்த சிஓபிடியில். ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன, உள்ளேயும் காற்று இழுக்க முடியல, வெளியும் காற்று விட முடியலன்னா இந்த பிராங்கியல் ஆஸ்துமா மாதிரி எடுத்தவுடனே பெரிய சிம்டம்ஸ் வந்து தெரியாது. நார்மலாகவே இவங்களுக்கு என்ன இருக்கும்னா ஃபஸ்ட்டு இந்த தும்மல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஸோ அதையும் அவங்க அது வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும், அதையும் அவங்க சரியாக ட்ரீட் பண்ண முடியலன்னா மூச்சு விடுவதில் சிரமம் இருக்குங்குவாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு மூச்சில் விடுவதில் சிரமம் இருக்குங்குவாங்க, பட் ஆனால் நம்ம யூஸ்வலாக ஆஸ்கல்டே நம்ம ஸ்ட்ரெத் வச்சு பார்க்குறப்பெல்லாம் அவ்வளோவா தெரியாது, ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க, பிராங்கியல் ஆஸ்துமாக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ நவீன மருத்துவத்தில் பிராங்கியல் ஆஸ்துமாக்குரியது என்னென்னா அந்த டைலட்டேஷன், ப்ராங்கோ டைலேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அது நெபுலைசர்ஸ் பஃப் ஆனாலும் இது என்ன செய்யும், அப்பப்போ வந்து அதை விளக்கி மட்டும் விட்டுட்டு அந்த விட்டத்தோட அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறுகிய தன்மையை விளக்கி மட்டும் விடும். ஸோ அப்பொழுதுக்கே அவங்களுக்கு ஒரு டெம்பரவரியாக வந்து ஓகே அந்த ப்ரீத் பண்ணுறதுக்கு அந்த கடினத்துவம் இல்லாமல் இருக்கும், திருப்பி அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பாதை வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரீஅக்கர் ஆகிக்கிட்டே இருக்கும், ட்ரீட்மெண்ட் வந்து தவறான வழிகளில் போயிட்டுருக்கும்.
ஸோ அப்படி இது பண்ண முடியாத நேரத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பசிங்கிறது சரியாக இருக்காது. கண்டிப்பாக சிஓபிடி இருக்க அந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமிக்காக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரத்தத்தில் ஆக்சிஜனும் கம்மியாகிறப்ப ஹீமோக்ளோபினும் கம்மியாகும். நார்மலாக வந்து அவங்க பார்த்தீங்கன்னா உடல் எளைச்சு காணப்படுவாங்க, வெளுத்து காணப்படுவாங்க. ஒரு படிக்கட்டி ஏறினாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூச்சு வாங்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஸோ அதையும் நம்ம சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கு வெளிப்பகுதியில் ஒரு லேயர்மாக இருக்கும், அதில் நீர் கோர்க்கிறது, வயிற்றில் நீர் கோர்க்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும். நான் யூஸ்வலாக சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த α1 ஆன்டிட்ரிப்சின் ப்ரோட்டீன் அப்படின்னா அதோட டிஃபிஷியன்சி இது வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னா, யூஸ்வலாக இந்த புரதம் வந்து எதற்கு நன்மை அப்படின்னா, நம்ம நுரையீரல் வந்து நல்லா செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புரதம் வந்து ஒரு சிறந்த காரணம். இந்த புரதம் வந்து எங்கே வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா, கல்லீரலில் தான் இந்த புரதம் வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ கல்லீரலில் உற்பத்தி கல்லீரலில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கப்ப இந்த உற்பத்தி ஆகக்கூடிய புரதம் வந்து நல்ல ஒரு ஷேப்பில் இருக்காது. அது ரத்தத்தின் வழியாக ட்ராவல் ஆகி லங்ஸுக்கு போகக்கூடிய அளவில் அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும் அந்த புரதத்திற்கு. ஸோ அந்த ஏற்படக்கூடிய அந்த வடிவத்தில் குறைபாடுகள் ஏற்படுறப்ப அது நகர முடியாமல் கல்லீரலையே நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நுரையீரல் வந்து பாதுகாக்க முடியாமல் இந்த சிஓபிடி அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இந்த சிஓபிடி ப்ராங்கைட்டிஸும் கிடையாது, அதே மாதிரி எம்ஃபைசிமாவும் கிடையாது. நம்ம யூஸ்வலாக ப்ராங்கியல் ஆஸ்துமாவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப கேட்போம், நிறைய நம்ம நேயர்கள் கேட்குறப்ப கூட உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஆஸ்துமா இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி கண்டிஷன் இல்லாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி இது எப்படி வருது அப்படின்னா, இந்த ட்ரிப்சின் வந்து ஏதோ ஒரு காரணங்களால் அவங்க வந்து நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு கல்லீரல் வந்து பாதிக்கப்படும். ஸோ கல்லீரல் அவர்களுக்கு பாதிக்கப்படுறப்ப, அதே மாதிரி ஹெப்பாட்டிட்டிஸ் பியால் கல்லீரல் பாதிக்கப்படுறவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த புரதத்தில் வந்து குறைபாடுகள் ஏற்படும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இந்த சிஓபிடி வரும். ஆனால் யூஸ்வலாக இது இந்த சிஓபிடிங்கிறது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து இதாகாது, பிராங்கியல் ஆஸ்துமா மாதிரி. ஆனால் ஒரு யாரோ ஒருத்தர் வந்து ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி அதிகமாக ஆல்கோஹால் எடுத்தோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணுறதோ, இல்லை இந்த மாதிரி ரொம்ப நம்ம நுரையீரலுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய எக்ஸ்போஷர் இருக்க ஃபேக்டீரியஸில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜீனில் வந்து இந்த மியூட்டேஷன் திரிவு நிலை வந்து ஏற்பட்டுரும். ஏன்னா அப்படின்னா இங்கேருந்து கல்லீரல்லேருந்து நுரையீரலுக்கு போகாமல் போகாமல் அந்த புரதம் வந்து ஓகே அது ஜீன்லேயே மாறுபாடுகளை ஏற்படுத்தி விட்டோம். அப்போ அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அந்த புரதம் நுரையீரலுக்கு போகக்கூடிய தன்மை கம்மியாயிடும், இருக்கவே இருக்காது, குறைபாடுகள் ஏற்பட்டுரும். அப்போ அந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க பிராங்கியல் ஆஸ்துமாவாக ட்ராவல் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். இது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சிஓபிடி வந்து பிராங்கியல் ஆஸ்துமாவாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதை இந்த ஜென்ரேஷன்லேயே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தர் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக மூவ் ஆகாது. சிஓபிடி பற்றி பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இந்த ஜென்ரேஷன்லனால அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ஆஸ்மாவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு மாறுறதை விட இதற்கான ஒரு தீர்வுன்றதோட இது வராமல் எப்படி தற்காத்துக்கலாம் அப்படின்ற கேள்வி பல பேர் மதியில் இருக்கும். சிஓபிடி வரலனா என்னென்ன விஷயங்களும் பண்ணாமல் இருக்கணும் கண்டிப்பாக, அதாவது சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொல்யூஷன் இருக்கிற இடத்துல ஒன்று வேலை, அந்த வேலை தான் நான் செஞ்சு ஆகணும் அப்படின்னா மாஸ்க்னா எல்லா மாஸ்க்கும் இல்லை, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் மாஸ்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அங்கே வந்து அதோட மைக் அளவுகள் எவ்வளோ இருக்குது, நானோ பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குது, அதற்கேற்ற மாதிரி மாஸ்க் வந்து யூஸ் பண்ணும். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணிக்க வந்து பார்க்கணும். ஆனால் பொதுவாக எல்லோருக்கும் நம்ம எப்போ பார்த்தாலும் மாஸ்க் போட்டுட்ருக்க முடியாது. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா மேபி அங்கே ஒரு இன்ஃபெக்டட் ஆனவங்க வரலாம், அதன் மூலம் நமக்கு வரலாம். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம உடம்புக்குள்ளே எவ்வளோக்கு டெவலப் பண்ணுறோமோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஹியூமரல் இம்யூனிட்டின்னு இருக்குது. ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் வந்து பெருசாக வந்து ஆன்டிபாடிஸ்லாம் வந்து எதுவும் டெவலப் ஆகாது. இப்போ ஒரு யூஸ்வலாக நான் இப்போ நம்ம கர்ப்பப்பைய பற்றியே பேசிகிட்ருக்கோம், அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் அடினோமையோசிஸ் பற்றி பேசணும். ஸோ அடினோமையோசிஸில் வந்து அந்த கருப்பை அகப்படலம் வந்து உள்ளே போய் தெளிச்சிட்டு அந்த பவுச் ஆஃப் டக்லஸ் எம்டி ஏரியாவில் வந்து போய்படுது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி நுரையீரல் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் வந்து இது பண்ணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவாக இது பண்ணும். எந்த செல் வந்து சேதப்பட்டிருக்கோ அதை வந்து உறிஞ்சப்பட்டு அதுக்கு வந்து நிறையா இருக்குது, இந்த ஃபாகோசைட்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறமேட்டுக்கு டி லிம்ஃபோசைட்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அது மாதிரி சைட்டோகைன் இந்த மாதிரி ஒரு விஷயம் சின்ன இது நம்ம ரத்தங்கள்லேயே இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம உடல்லேருந்து அந்த ரத்தத்தின் வழியாக அதை உறிஞ்ச அந்த எதிர்ப்பு வினையை ஆற்றி சரி பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சிறந்த விஷயம். நம்மளோட இம்யூனிட்டியை டெவலப் பண்ணணுன்னா
செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி தான் டெவலப் பண்ணும். அதில் ரொம்ப அருமருந்தான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். ஸோ நெல்லிக்காய் அப்படிங்கிறது இங்கே நம்ம சொல்லக்கூடியது அரி நெல்லிக்காய் கிடையாது, நம்ம சொல்லக்கூடிய அந்த காட்டு நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பெருசு பெருசாக தான். ஸோ அதில் விட்டமின் சி அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது, அது வந்து இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை வந்து நல்லா வந்து வளர்க்க வந்து செய்யும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்லிக்காய் அப்படின்னோடனே நாங்கள் நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்றோன்னு சொல்லி இந்த ஊறுகாய் போட்டு சாப்பிட்றது, அது மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேன் நெல்லிக்காய் அப்படின்றாங்க. தேன் நெல்லிக்காய்ங்கிறதுலாம் சுத்தமாக சக்கரப்பாகு தான், அதை வந்து இது பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு வேக வைக்கிறப்பையே அதில் இருக்க சத்துக்கள் போயிடும். விட்டமின் சி மற்றும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அதை வேக வைக்கிறப்பையோ இல்லை அது எண்ணெயில் சேர்க்குறப்பையோ என்ன ஆகும்னா விட்டமின் சி போயிடும். நாங்கள் விட்டமின் சி எடுக்கிறோம்னு சொல்லி லெமன் சாதம், யூஸ்வலாக லெமன் சாதம் கூட கிளறுனா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில் அந்த லெமனை சேர்க்கணும் தவிர, லெமனை எண்ணெயில் ஊற்றி அதை அப்படியே நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க விட்டமின் சி போயிடும். ஸோ அந்த மாதிரி நெல்லிக்காயை அப்படியே நம்ம கன்சியூம் பண்ணும், சும்மாவே நெல்லிக்காயை வந்து சாப்பிடலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை வந்து ஜூஸஸாக வந்து சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாறுகள் இருக்குது, அதை விட ரொம்ப இது பெஸ்ட் வந்து நம்ம ஜூஸஸாக சாப்பிட்றது. என்ன டாக்டர் என்ன பலரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெல்லிக்காய் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சளி பிடிச்சிரும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது, இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவங்க கண்டிப்பாக நெல்லிக்காய் வந்து சாப்பிட்லாம். சப்போஸ் அவங்க உடல் வந்து உஷ்ணமாக, ஏன்னா இந்த சைனுசைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம்தான். ஸோ ஒரு உஷ்ணம் இருக்குது அப்படின்னா அதை அணைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது தண்ணி இந்த மாதிரி தெளித்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஆவி வரும், அந்த ஆவி வந்து உடல் உஷ்ணமாகும், அதுக்கப்புறம் நீர்த்தன்மை வரும். அதே மாதிரி விஷயம்தான் இந்த விட்டமின் சியும் பண்ணுறது. பட் அது அந்த என்ன அந்த அலல் இருக்கோ அந்த குற்றம் இருக்கோ அதை கண்டிப்பாக தணிச்சிடும். இது எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறது, அதில் இருக்க நார்ச்சத்து எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் நார்ச்சத்துகள் இருக்கனால உணவு குழாயை வந்து துரிதப்படுத்தும், நல்லா வேலை செய்வதும், அப்போ நல்ல பாக்டீரியாக்கள் வரும், வயிறு அந்த உணவு குழாய் சீராக இருந்தாலே எந்த பிரச்சனையும் எந்த நோய்களும் வராது. அதே மாதிரி அதுக்கு வந்து பித்தத்தை வந்து சமப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்குது. இந்த விட்டமின் சியான அந்த நெல்லிக்காயை எடுக்கிறப்ப இந்த அல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் புரோட்டீனை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ண வைக்கும். அதிகமாக உற்பத்தி பண்ண வைக்கும் அப்படிங்கிறத விட என்ன அப்படின்னா அதோட அளவுகளை வந்து அந்த ஷேப்பை வந்து அது மெயின்டைன் பண்ணி அது கல்லீரல்லிருந்து நுரையீரலுக்கு வந்து போவதற்கு நல்ல வழிவகுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நெல்லிக்காயை எடுக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஜூஸஸாக எடுக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கன்சியூம் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு சிஓபிடி வந்துருச்சு, இல்லை வேறு நுரையீரல் சார்ந்தது, அது ஆஸ்துமாவா பிராங்கியல் ஆஸ்துமாவாக இருக்கட்டும், இல்லை க்ரானிக் பிராங்கைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை நிமோனியாலேருந்து வெளிவந்தவங்க. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 வந்தவர்களுக்கு வந்து சில பேருக்கு நிமோனியா அட்டாக் வரலாம். ஸோ நிமோனியா அட்டாக் வந்துட்டு அவங்களோட நுரையீரலில் வந்து சில பாதிப்புகள் ஏற்படும், ஒரு வலுவழுப்பு தன்மையெல்லாம் வரும். ஸோ அவங்கெல்லாம் ஆஃப்டர் தட் அதுலேருந்து வெளிவரப்பையோ இல்லை இந்த மாதிரி அட்டாக்ல இருக்கப்பையோ சைனஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா நெல்லிக்காய் சாரோட கொஞ்சம் மிளகுத்தூள் லைட்டாக உப்பு சேர்த்து அவங்க குடிக்கிறப்ப கண்டிப்பாக அந்த கபத்தன்மையே முறிக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அந்த ஒரு இது அவங்களுக்கு வராது, அந்த சளி பிடிக்கிற தன்மை மாதிரி அவங்களுக்கு வராது, எந்த கேடும் இருக்காது. ஸோ அது மாதிரி இதற்கு ஒரு அருமருந்து அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். நெல்லிக்காய் எடுத்தவங்களுக்கு ஔவையாருக்கு எப்படி அதிகமான கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நெல்லிக்காய் வந்து ஒரு அருமருந்தான ஒரு விஷயம்.